என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எனக்கு ரெண்டு அனுபவம் என்னன்னா, பேச வர்றதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், எப்படா இவன் வெளியே போவான்னு உட்காந்துருக்க கூட்டமுமாக ரெண்டு இருக்கும். கல்லூரிக்குள்ளே நுழையிறப்பே ஆர்வமாக கேட்பாங்க, இன்றைக்கி நீ லீவுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி, இல்லை வந்துட்டேன்ப்பான்னு. அப்படியே வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா அவனா சொல்லுவான். வருவேன், அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா பந்தயம் கட்டுவான். நான் நடத்துவேன், நடத்துங்க சார் பரவாயில்ல நீங்கள் நடத்துங்க அப்படின்ட்டு அம்பாட்டுக்கு போயிடுவான். கிராமங்களில் நாங்கள் பேச போகிறப்ப பார்த்தீங்கன்னா யார் வரமாட்டாங்க உண்மையிலேயே, வெறும் கிரவுண்டில் தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா மெது மெதுவாக இவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் அவங்க வருவாங்க. ஆனால் வந்தால் போக மாட்டாங்க, அதான் பெரிய விஷயம். அவன் பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம நகரங்கள்லாம் அருமையாக பேசுகிறீங்க சார் பேசிக்கிட்டுங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க. நல்ல அற்புதமான பேச்சு பற்றி நான் கேட்டதே கிடையாது, பேசிட்டு இருக்கல பாப்பா பரணும் அப்படி. அங்கே அப்படி இல்லை, நம்மளை வண்டி ஏற்றி விடுற வரைக்கும் கூட நிற்பாங்க. பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் எல்லாத்த காட்டில் ஊடகம்தாங்க இனிமேல் ஆசிரியர், ஞாபகம் ஊடகம்தான். இனி நம்ம தப்பிக்கவே முடியாது. இப்போ என்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு, அவங்க வீட்டு குழந்தைகிட்ட இவர் பேசுவார், இப்போ அதில் வருவார், இல்லை என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, அதுக்கு புரியல. அப்புறம் அவராக ஒரு தீர்மானத்துக்கு வந்தார், நீங்கள் கார்ட்டூனில் நடிச்சிருக்கீங்களான்னு என்ன கேட்டார். கார்ட்டூனில் நான் எப்படி கார்ட்டூனில் நடிப்பேன் அப்படின்னே, நீங்கள் நடிக்கணும் அப்போ தான் பிள்ளைகளை நீங்கள் சென்றடைய முடியும். என்ன அநியாயமாக இருக்குது, நான் எம்ஏ ஃபில் பிஹெச்டி முடித்து பல டாக்டரேட்டுகளை உருவாக்கி பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன், நான் கார்ட்டூனில் நடிக்கணும்னு என்ன அர்த்தம்? ஊடகம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிறோம், ரொம்ப கடுமையான ஒன்றுங்க. நீங்கள் அது நீங்கள் கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் இப்போ வீடுகளில் பார்த்தா கொலையே நடந்தாலும் கவலைப்பட மாட்டான். திடீர்னு மனைவியை வந்திருக்கான் கணவன், தூ முறுக்கா செஞ்சுருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடியா லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசு தீ தின்னுட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் கை சுத்து முறுக்கு செஞ்சு வச்சுருந்துருக்கு. மானாட மயிலாட பார்த்துக்கிட்டு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான் பாட்டுக்க. அதுவும் சூடாக தானே இருக்கும். மதுரையில் ஒரு திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிக்கன்னு. அதுக்கு அந்த அம்மா அருமையாக சொல்லிச்சுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, சமயக்கட்டுக்குள்ளே போய் மூணு தோசை விட்டு தின்னுருக்கான் நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க அப்போ பிடிச்சோம் அப்படின்னு. அவன் ஊடால் ஊடால் போயிருக்காங்க, விலகு விலகுன்னு படம் பார்த்துருக்காங்க. இவனை மீட்கணும், ஞாபகம், இது நான் சிரிப்புக்காக சொல்லலை. இவனை நீங்கள் மீட்கலைன்னா ரொம்ப கெட்டு போவோம். 24 மணி நேரமும் கூட இருக்குது, ஒன்று செல்ஃபோன் இன்னொன்று டிவி, இந்த ரெண்டுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் நம்மாழ்வாரும் சரி மற்ற எல்லாரையும் கொண்டு வந்து கொடுத்தால ஒழிய மீட்கவே முடியாது. ஏன்னா அவர்களை அவன் கவனமாக பார்த்த மீடியா மூலம் தான் உள்ளே வர்றான், கவனமாக பார்க்குறான், எந்த நேரமும் அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முந்தையெல்லாம் புடவைக்கடையிலும் நெய்கடையிலையும் தீபாவளி பொங்கலுக்கு தானே கூட்டம் இருக்கும், இப்போ எதுக்குன்னே தெரியாமல் கூட்டமாக இருக்குங்க. டீனர்லாம் நீங்கள் எந்த பக்கம் போடுமோ அந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா போதும், கொண்டு விட்டுருவாங்க, திரும்பி மாத்திரம் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் எதிர்த்து வரவே முடியாது. அப்படி எதுக்கு போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. இது எல்லா காரணம் என்ன, எந்த நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் பட்டுப்படம் வாங்கிட்டோம், நீங்கள் அப்படி குற்ற உணர்வு ஏற்படுது, ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியோ அப்படின்னு சொல்லி நான் குறையா சொல்லலை. நம்மளை சுட்டி காட்டுறப்ப நெஞ்சு கொதிக்குது அப்படியே, இனிமேலும் நம்ம புடவை எடுக்காமல் இருக்கலாமா, இனிமேலும் நம்ம இப்படி வாழலாமா அப்படின்னு. இது என்ன நியாயம், அது இது என்ன தெரியுங்களா, இப்படி ஆகின ஒரு நினப்பை கொண்டு வந்தது எது, அதான உண்மை. எப்போவாலும் ஒரு தடவை வயது வாழ்வு போட்டால் அதை மாத்திரம் பார்க்கறதில்ல. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வீடு கிராமங்களில் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியே ஓடுவாங்க, செய்தி போடப்படுறாங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் சாப்பிட்ருங்க, இந்த செய்தி முடியறதுக்குள்ளே நாட்டை பற்றி சொல்லுவாங்க, எதிர்காலத்தை பற்றி, அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டான், சீக்கிரம் சாப்பிட்டு வந்தாங்க படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி முடிகிறதுக்குள்ள குடும்பமே சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்கிறது, உண்மையிலேயே நான்லாம் கிராமத்தை சேர்ந்தவன், சின்ன பள்ளிக்கூடம், ரொம்ப சோழ வந்தான் பக்கத்தில் முள்ளிப்பள்ளம்னு சின்ன கிராமம், சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை கையிலேயே சொல்லி கொடுப்பாரு, இதுதான் சோதனை குழாய், சரி இது அமிலம், ஆகா இது இதில் ஊற்றினா இல்லைன்னாகும் விரல் வெந்துவோம் சார். எந்த லேபரேட்டரியும் நான் பார்த்ததில்லை. ப்ளஸ் டூ கிடையாது, எஸ்எல்சி படிக்கிறப்ப எனக்கு டெஸ்கில் வச்சு எழுதித்தரலைங்க, பரிட்சை எழுதித்தரல எனக்கு. ஏன்னா நான் பத்து வருஷமாக கையில் வச்சு எழுதினவேன், மடியில் வச்சு எழுதினவேன், என்னால் அந்த டெஸ்கில் வச்சு பரிட்சை எழுத முடியல. அது காரணம் என்ன, அப்படித்தான் வந்து சேர்ந்தோம். ஆனால் அப்படியான விஷயங்களில் மாறி அவர்கள்ட்ட கொண்டு ஒரு விஷயத்தை சேர்க்கணும்னா இதுக்கு எத்தனை முக்கியம், எத்தனைக்கும் அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி சொல்கிறாங்களே, இத்தனை அறிவியல் விஷயத்தை
ஒரு மழை வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிராமி அறிவு எத்தனை பேர்கிட்ட உண்டுதுறீங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்பே சொல்லுவாருங்க, மழை வரப்போதும் பாரு. ஆடு அண்டுதும்மா, அண்டுதுன்னு என்ன தெரியுங்களா, மேயாமல் ஒட்டி நின்றுச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஆடு மேய்க்கிறவருக்கு தெரியும், ஏன் மழை வரப்போகுதுங்கிறத ஒரு பாட்டில் சொன்னான், முக்கூடர் பள்ளுன்னு ஒரு பாட்டு. அதில் அவன் சொல்கிறான், எதெல்லாம் மழை வரதை கண்டுபிடிக்கும், நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, காற்று அப்படி சுற்றி அடிச்சுன்னு வைங்க மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. அப்படி சின்ன சூறாவளி நாளாக நடுவில் போய் நிற்பேன், தூக்கிட்டு போடாமல் போகும் அப்படின்னு ஒன்றும் செஞ்சதில்லை. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. அதே மாதிரி கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சொரித்தவளை விடாமல் கச்சிலாம் மழை பெய்து நடத்தும். அதே மாதிரி சேற்று நண்டு சேற்றை குலை தேற்றடைக்குதே, நண்டு இருக்கு இல்லைங்களா, இப்படி வரப்பு இருந்தால் வரப்பு கீழே அதனுடைய வலை ஓட்டம் இருக்கும், அது என்ன செய்யுமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செவத்தை உயர்த்துச்சுன்னா தண்ணி உள்ளே வராமல் இருக்க, ஏன்னா மழை வரப்போகுதுன்னு நண்டுக்கு தெரியுமா. மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே, எல்லாருக்கும் தெரியுது, நண்டுக்கு தவளைக்கு எல்லாருக்குமே மழை வர்றது தெரியுது, நமக்கு ரமணன் சொன்னா தான் தெரியுது. அவரை பார்த்தோன்னே குழந்தைகள் கைதட்டுறாங்க, அங்கிள் வந்துட்டாரு மூணு நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி. அதேமா நேருவுக்கு பிறகு மக்களை அதிகம் கவர்ந்தவர் அவர் தான் நினைக்கிறேன், இந்த குழந்தைகளை. நான் இப்போ சமீபத்தில் உழவுன்னு ஒரு பத்திரிகையில் நான் படித்தது என்ன அப்படின்னா, காக்கைக்கு தெரியுமாங்க மழை வர போகிறது, காக்கைக்கு தெரியுமா எப்படின்னா, கூடு இருக்கிறதுலே மோசமாக கூடு கட்டுறது அதுதான் தெரியுமா உங்களுக்கு, ஒன்றும் எந்த அழகுமே இருக்காது இருக்காது, எதெல்லாம் உபயோகப்படாதோ அதில் கூடு கட்டும். அது அந்த கூட்டை மரத்துக்கு உள்பக்கம் கட்டுச்சுன்னா அந்த ஆண்டு மழை பெய்யுமா, விடாமல் மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தமா. அதே கூட்டை வெளிப்பக்கம் கட்டுச்சுன்னா மழை பெய்யாதுன்னு அர்த்தமா. ஒரு ஆண்டுக்குரிய மழையை வந்து ஒரு காக்கா தீர்மானிக்குது, என்ன ஆச்சரியம் பாருங்க. நம்ம எது கேட்டாலும் சிலபஸில் இல்லைங்கிறோம், அதுதான் ஆச்சரியம். இல்லை இல்லை சாய்ஸில் விட்டேன், போ எல்லாம் சாய்ஸில் போயிடும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கள் தான் சாய்ஸில் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கை ஒழிஞ்சு வச்சுன்னு போகிறோம், சாரி இந்த கேள்வியை நான் சாய்ஸில் விட்டேன்னு சொல்லுவாரா, இந்த கையவாவது கட்டி விட்டுருவார், பரவாயில்ல இருக்கட்டுங்க இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு நான் பிஏ வகுப்பில் 40 பேர் இருக்காங்க, தியாகராஜ காலேஜில் படிக்கிறாங்க. நான் கேட்டேன், பச்சரிசி எந்த நெல்லில் இருந்து வருது, புழுங்கரிசி எந்த நெல்லில் இருந்து வருதுன்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, இங்கேயே பல பேருக்கு பதக்குங்க, ஐயோப்பா அப்படின்னு சொல்லி, இது என்ன அநீதியான கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, மயான அமைதி வகுப்பில் பச்சரிசி எந்த நெல்லில் வருது, புழுங்கரிசி எந்த நெல்லில் வருது. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் சொன்னான், பச்சரிசி வந்து பச்சை பசேர்னு ஒரு நெல்லையும், புழுங்கரிசி எல்லோ கலரில் ஒரு நெல் இருக்கான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், ஜென்ம ஜென்மத்துக்கு அவன் நெல்லை பார்த்ததுலன்னு அர்த்தம். என்னங்க அப்படியே வச்சு காய வச்சு அரைச்சா பச்சை புழுக்குனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணால் ஐயா ஒரே புழுக்கை பார்க்க அப்படிமோம்ல, சில தியேட்டர்களில் ஏசி போட்டோம்னு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேனை ஆஃப் பண்ணுற மாதிரி ஏசி ஆஃப் பண்ணி அப்படி உட்கார வச்சுப்பேன், நம்ம வெளியே வந்து சட்டையை புளி வாங்கி நம்ம ஆளுங்க அப்படி உதறி போடுவான் பாருங்க, 3 ஏக்கர் வரப்பட்டினையும் கூட விட்டு வந்திருக்க மாட்டான். புழுக்கம் அப்படிமா, அதை புழுக்குனா அரிசி ஆயிடுது, அதான் புழுங்கல், அவ்வளோதான். இது சொல்ல தெரியல, ஏன் சொல்ல தெரியல, அவனு பாடம் இருந்ததுன்னு சொல்லுவான், சொல்லுங்க பார்ப்போம். இவன் வைக்கப்படலை, ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்குது. நான் எங்கள் வயலில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே வரப்பில் உட்காந்து நான் தண்ணி அள்ளி குடிச்சிருக்கேன், அப்படியே வாயை கழுவி தண்ணி அள்ளி குடிப்பேன், இன்றைக்கி முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி அள்ளி குடிச்சுனா அப்புறம் கூப்பிட விழுந்துருவேன், அங்கே போய் செத்து போனார் அவர், ஏன் தெரியல அப்படிமா. இங்கே என்ன காரணம், அம்புட்டு மருந்து அடித்து வந்து வருது தண்ணி. இப்போ நான் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருந்தேன், ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், இப்போல்லாம் திருக்குறள் படிக்காட்டி என்ன, பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை கொடுப்பானா, பில்கேட்ஸ் கம்பெனியில் இப்போ வேலை பார்க்க பிறந்தோம் நம்ம, வேறு இல்லையா, அதவே தான் இப்போ ஜோசியமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ரேகை ஒன்றா அவர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு. இது என்ன அநியாயமாக இருக்குது, ஏன் உள்ளூரில் வேறு ஆளே கிடையாது நமக்கு, இது இது மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் என்னங்க ஆகிறது. இந்த இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயம் திருக்குறள் படித்தா என்ன கிடைக்கும், நான் சொன்னேன் திருக்குறள் படித்தா உனக்கு மார்க் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், அது தவிர வாழ்க்கை கிடைக்கும், அதுதான் முக்கியம். காமத்து பால் வேணான்ட்டோம் நம்ம, காமத்து பால் பாட வைக்கிறது இல்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் காமத்து பால் முழுவதும் இன்றைக்கி என்ன ஒரு மனோதத்துவ டாக்டர் என்னென்ன சொல்கிறாரோ அத்தனை விஷயம் அதில் இருக்குதுங்க. யார் யார் சொல்லுவா அதெல்லாம், நான் அதே பையனை நிற்க வச்சுக்கிட்டே சொன்னேன், நீ உட்காந்தா கூட தூங்கிடுவேன், நின்று கேளு. என்ன இன்றைக்கி காதல் வந்து பொருந்துமானு கேட்குறீங்களே, திருவள்ளுவர் சொன்ன காதல் இன்றைக்கி பொருந்தும். எப்படி, இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் காதலன் காதலன் அப்படி வச்சுக்கங்க, ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை பொது இடத்துல வெளிக்காட்டுவாங்களா, காட்ட மாட்டாங்க அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும். இப்போ வச்சுக்கங்களேன், கதாநாயகன் சைக்கிளில் வருவான், எப்போவுமே நம்ம தமிழ் படங்கள்ல அப்படி இருப்பான், இடவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான், எதுக்குன்னு தெரியாது. மலையாள படங்களில் இடவேளைக்கு பிறகு எல்லோரும் ஏழையாயிருவாங்க, அது எதுக்குன்னு தெரியல. அதெல்லாம் அந்த படம் எடுக்கிறவங்க எடுத்தால் ஒரு நாள் கேட்டுக்கிட்டான், இவங்க எப்படி பணக்காரனானே அவன் எப்படி ஏழையானே அப்படின்னு சொல்லி
அது ஏதோ ஒரு இது சென்டிமெண்ட்டில் ஓடும் படம் இருக்கட்டும். கதாநாயகன் சைக்கிளில் வருவான், கதாநாயகி எத்தாப்பில் வர்றான்னு வச்சுக்கங்க, குடும்பத்தோடு வர்றா கதாநாயகி. யார்? அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவர் அவங்க அம்மா வழக்கறிஞர், அவங்க அண்ணன் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு எதுக்கு லீவுக்கு. இப்போ அந்த பெண்ணு வர்றா, இவனுக்கு அவள் வர்றான்னு தெரியுது, அவளுக்கு இவன் வர்றான்னு தெரியுது. இப்போ என்ன செய்வாங்க ரெண்டு பேரும்? பொதுவாக இன்றைக்கி சொல்லுங்கள் பார்ப்போம், ஹாய் அப்படிமானா அப்படி கையை முறுக்கிடுவாங்க. இவன் அவளை தெரியாத மாதிரி போவான், அவள் இவனை பார்க்காத மாதிரி போவான். இதான் உண்மை. வேணா அந்த அந்த முக்கில் போய் லேசாக திரும்பி பார்ப்பான், அவ்வளோதான். இதான் நடக்கும், இதுதான் இன்னைக்கு. இதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள ஏதிலார் என்ன ஸ்ட்ரேஞ்சர். இப்போ பாருங்க, நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். மேஜர் சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பார், சிட் டவுன் உட்காருங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பாரு. இப்போ என்ன தெரியுங்களா, கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னார் அவர், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னார், இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகணும்னு. அப்படி தமிழை கேட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. அந்நேரம் வரைக்கும் நான் பேசுனது என்ன மொழி நடத்துவது, பேருந்து மைய பேருந்து புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதிலாருங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஏதிலார் போல இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோக்கணுமா. பொது நோக்கு நோக்குதல் என்ன அழகான வார்த்தைங்க. பொது நோக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இந்த மைக்கியோ இந்த இதையே பார்க்குறப்ப இதை நான் காதலாலாம் பார்க்க மாட்டேன், பொதுவாக தான் பார்ப்பேன், ஒரு செவத்தை பார்க்குற மாதிரி ஒரு. அப்போ இங்கே காதல் வராது. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ளன்னா காதலிப்பவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல, அது மாதிரி என்னங்க வரும்? கண்ணை பற்றி சொல்கிற பாட்டு ஒரு 100 பாட்டு தொகுங்க போதுங்க. கண் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், ஆனால் கண்ணே இப்போ இல்லையே, பூரம் காது தானே. செல்லு ஒரு செல் பிராணி ஆகிட்டான் மனுஷன், சில பேர் ரெண்டு செல் பிராணி. நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையில் செல்ஃபோன் இருக்காதுங்க, வச்சு குத்தி விட்டுருவாங்க பிறக்கிற உடனே, செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி தாய் மாமா இங்கே வந்து சிம் கார்டு செய்வாங்க அப்படியே, ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி பேசுகிறோம் விட்டாமல். நல்லா நினச்சி பாருங்க, தனிமை போயிடுச்சுங்க, தனிமை இல்லை. நாம உட்காந்துருப்போம் தெரியுமா, நாம உட்காந்துருப்போம் யோசிப்போம் என்னமோ, எதுவும் இல்லை. வகுப்பில் கூட என்ன பண்ணுறாங்க, செல்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான், கொள்றான் போயிடுவேன் கவலைப்படாது, எந்தையாவது போயிட்டே இருக்கு. கொண்டு வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது இப்போ கஷ்டத்துக்கு நம்ம ஆபத்துக்கு வேணுங்கிறோம். இப்போ அந்த தனிமை போயிடுச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா அதை படித்தா போதும். பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றது, செல்லவே அரசன் சிற்றரையெல்லாம் கூமி வம்மின், யான் உங்களை புறந்தருகின்றேன். இப்போ இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்னேரம் வரைக்கும் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தவர் வேறு மொழி பேசுகிறாரு, திடீர்னு சேனல் மாற்றி பார்ப்போம்ல. எங்கள் ஊரில் ரெண்டு தேட்டர் ஒரே காம்ப்ளெக்ஸில் இருக்கும், இங்கிலீஷ் படம் ரெண்டுலேயும் ஓடும். இடவள வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேர், பூரா பேர் மாறிட்டாங்க அப்படிங்கிறான். ஏழை தேட்டர் மாறி வந்திருக்க மேலே போடா அப்படின்னு, ஆனால் அதை பார்த்துட்டு கதை சொல்லிட்டு போவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கப்ப அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க அத்தை பையனும் மாமா பையனும் கூட, இல்லை அந்த தெரு பையனும் இந்த தெரு, ரெண்டு பேரும் தலையை பிடிச்சி இழுத்து குத்தி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு ஆச்சரியமான மாற்றம் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் பெண்கள் வந்து வெகு வேகமாக உள்வாங்கிக்கிடுவாங்க, பையனுக்கு தெரியாது. இந்த பெண்ணு ரொம்ப அழகாக அவனை பார்த்தோன்னே அத்தமானை பார்த்து என்ன நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி லேசாக காதல் பறவை பார்த்தானே அவனுக்கு புரிஞ்சு கிடையாது, இங்கே எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிமா சொல்லிட்டு அப்புறம் அவள் கல்யாணம் ஆகி போன பிறகு ஆகா போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் கொஞ்சம் லேட் என்ட்ரி பாவம், கொஞ்சம் நேரம் ஆகும் புரிஞ்சு தொலைகிறதுக்கு. எங்கள் ஊரில் நீங்கள் வள்ளி திருமண நாடகம் பார்க்கணும், அடையாப்பா என்ன அருமையாக இருக்கும். அந்த வள்ளிகிட்ட பேசுகிறதுக்கு முருகன் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்பார். இந்த பக்கம் ஒரு மான் போனதா, காயாத கானகத்தையை பாடிட்டு மான் போனதா, தலைவி பேசவே மாட்டா. தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அருமையான விஷயம் என்ன தெரியுங்களா, பையன் காதலிச்சானா பேசியே கொண்டு விடுவான், பொண்ணு காதலிச்சா யார்ட்டையுமே பேச மாட்டான், ரெண்டுக்கு வேறு வேறுபாடு இதுதான். சில பேர் நைட்டு 3 மணிக்கு எழுப்பாங்க தெரியுமா, அப்புறம் என்ன படுத்து போட்டுக்கு நேரம் அப்படிமா, இல்லைடா லூஸ் பை மாதிரி இந்நேரம் படுக்காமல் இடம் செய்வாங்கன்னு. அப்பாவை யாரோ ஒரு பிள்ளையை பார்த்துருக்கான்னு அர்த்தம், விடாமல் பேசுவான். ஆனால் அது யார்ட்டையுமே பேசாது. இப்போ தோழி தாங்க பூரா பேசுவான், தோழி ஒரு அற்புதமான பாத்திரம், அப்படியான தோழி கிடைக்கிறதுக்கு சாதாரணம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நாடகத்திறனோடு படைக்கப்பட்டது. அவளுக்கு அவளுக்கு ஒரு வயசு தான், செவிலியோட மகள், யார் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவுடைய மகள் தான். ஆனால் அறிவு பாத்திரம், தலைவி உணர்வு பாத்திரம். இவன் வந்து கேட்பான் பாருங்கள், இந்த பக்கம் யானை போச்சா, இந்த பக்கம் அது போச்சா, இந்த பக்கம் இது போ, இவ்வளவு கேட்பாங்க. இன்றைக்கி எது இருக்குது தெரியுமா, அந்த நின்றுட்டுருக்க பிள்ளைகிட்ட சில பேர் வந்து
அஞ்சி போயிருச்சா அப்படின்னு கேட்பேன். பஸ்ஸை போகலை, ஐ லவ் யூ அப்படிமா. ஐயோ போயிருச்சு, போனாலும் ஐ லவ் யூ, எப்படி பேசிட்டே இல்லை, அவ்வளோதான். அந்த தொடர்ச்சி தாங்க இது, அவட்ட போய் பேசணும் அவ்வளோதானே. அது அஞ்சி போனோன்னே ஏழி போனோம், நமக்கு என்ன வந்துச்சு ஒரு வார்த்தை பேசுறதுக்கான. இன்னும் கூட சொல்ல போனால், செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு நல்ல காதல் அழிஞ்சு போச்சுன்னு நாங்கள் இருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ முறை படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையோட பேச முடியாமல் அவன் எவ்வளோ தடுந்திருக்கான், அப்படியே கூட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்தோடனே கேட்குறான், ஃப்ரீயாக இருந்தால் காதலிக்கிறியா அப்படிங்கிறான். சாரி ஃப்ரீயாக இல்லை, மூணு பேரை காதலிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வேண்டாம் விட்டுரு, நம்ம பார்ப்போம் அப்படின்னு முடிஞ்சு ஒரு நிமிஷத்தில் டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க காதலிக்கிறதுக்கு முதல்ல. அன்னைக்கு பேசவே மாட்டான், அப்படியே பேச வந்தால் கூட அவன் அவனை கிராஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாடு சொல்லுவான், தெய்வம் தொழால் குழந்தை தொழுதழுதுவால் பெய்யன பெய்யும் மழை. இன்றைக்கு வரைக்கும் அந்த இந்த குரலை பற்றி பேசுகிற போது அப்படின்னா என்ன, அது ரொம்ப கேள்வியெல்லாம் பல பேர் கேட்குறாங்க, எங்க அப்போ கூப்பிட்டு மழவையை சொல்லி பார்ப்போம்னு. அப்படி இல்லைங்க, சங்க இலக்கியத்தில் கூடிய விஷயங்களையும் மற்றதையே வந்து இன்றைக்கான சூழலை வச்சுக்கிட்டுலாம் பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு அந்த நிலைங்கிறது வேறு. அது என்ன தெரியுங்களா, சங்க இலக்கியத்தை வச்சு பார்த்தா இந்த குரலுக்கான பொருள் தெரியும். தலைவி தலைவனோட பேசுகிறா. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை புணர்ச்சி என்பது உடல் ஒரு உள்பட்டது தான், அது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, காம புணர்ச்சி தான் அது. அப்போ அவனோடு அவள் கலந்துட்டான்னு சொன்னால் அவளுடைய உடல் வேறுபாடுகளை பார்த்து கண்டுபிடிக்கிறான். எப்படி, அவள் கண் செவந்திருக்குது, உதடு வெளுத்திருக்குது. இன்னைக்கு பாட்டில் சொல்கிறதா இருந்தால், மன்னவனின் தோழி ரெண்டை மங்கை எந்தன் கைதழுவ, கார் குழலும் பாய் விரிக்கும், கண் சிவந்து வாய் வெளுக்கும். முடிஞ்சு போச்சு, எல்லா விஷயமும் அந்த நாலு வரிக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறா தலைய தோழி, ஒரு கோயிலை கூப்பிட்டு போய் காமிச்சு, இந்தா இந்த சாமியை கும்பிட்டு அப்படிங்கிறான். கும்பிட மாட்டேங்கிறாவ, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அவனை தவிர வேறால் கும்பிட மாட்டான். இவன் கும்பலில் என்னோன்னு இவன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாவ. இனி இந்த காதல் முடிகிறது எப்போ இதாகும்னு கேட்டால், இடவள போடுற இடம் இருந்திருந்தீங்களா, தினை முற்றி எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ வீட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ தோழி சொல்கிறா, கல்யாணத்தை வேகமாக பண்ணுப்பா, ஏன்னா வேறு வேலைகள் இருக்குது, நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு கூட இருந்து பேசி அந்த காதலுக்கு துணைன்னு இருப்பாங்க. தோழி பாத்திரம் அப்படிப்பட்டது. இந்த முதலிரவுக்கு போகிற போது அந்த பெண் அப்பாவியாக கேட்குறா, அம்மா நான் உள்ளே போய் என்னம்மா செய்ய ஒன்று ஒன்று கே சொல்கிறா, அப்பா அப்போ பால் கொடு பழம் கொடு. அப்புறம் அப்புறம்னு பிள்ளை கேட்குறா, ஒரு இடத்துல தாய்க்கு சொல்ல முடியலங்க, இது அப்புறம் உனக்கே தெரியும் அப்படிங்கிறா, அதுக்கு மேலே சொல்லலை. மறுநாள் காலையில் மகள் வர்றா, அம்மா ஆர்வமாக போய் என்ன போனியா, ஆமாம் பால் பழம் கொடுத்தியா, கொடுத்தேன் அப்புறம் அம்மா கேட்குறா, அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் இப்போ மக உனக்கு தெரியாததா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் நாகரிகம். அது சொல்லக்கூடாது. கண்ணாசன் ஜெய சொல்லுவாருங்க, அது அழகாக, இதே கமலம்னு ஒரு படம், மலர்கள் நனைந்தன பணியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாளேன்னு ஒரு பாட்டு வரும். அது பார்க்கலைன்னா அந்த படம் கவலைப்படாதீங்க, இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக தினம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த தினம்னா என்ன முதல் முறைங்கிறது என்னன்னு தெரியல, முதல் முறை அன்னைக்கு முதல் முறைன்னு நினைக்கிறேன் காலையில். அதில் அவள் இரவு போய் இப்போ போய் முதலிரவு காட்சியை அவர் அவர் சொல்லுவாருங்க, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி. அவர் சொல்கிறா, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. இப்போ முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்லலாம், என்ன அழகான விஷயங்கள். இந்த நந்திக்கிளம்பத்துக்காக நான் இடையில ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை படிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறேன், இது எப்போயாவது நீங்கள் நேரம் கிடச்சா படுங்க. இன்றைக்கி நாங்கள் நகைச்சுவையெல்லாம் சொல்லிட்டு தரோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதில் இருக்குங்க, அதில் சொல்லாத நகைச்சுவையெல்லாம் கிடையவே கிடையாது. மருத நிலத்தில் இப்படி காதலிச்ச பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் என்ன செய்வான, சில நேரங்களில் பரத்தையர் பிரிவுன்னு ஒன்று இருக்கும், அந்த இவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்படி போகிறபோது பொருட்பண்ணீர் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வச்சுங்க, போயிட்டு வர்றபோது வாசல் நிற்க வச்சு அவனை கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாளாம் தலைவி, வாயில் மறுத்தல் அப்படிமா அதுக்கு பேர். அப்போ அவன் எப்படி உளறாங்கிறது ஒரு பாட்டு இருக்குங்க, எப்படி உளறான் தெரியுமா, வாசல் நின்றுக்கிறா, எங்கே போன நைட்டு அப்படின்னு கேட்குறா, ராத்திரி எங்கே போனேன், அவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிக்கிறான், எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன். உடனே இவன் கேட்டாலாம், சரி விடு போன இடத்துல பாடினியா அப்படின்னு கேட்டான். உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பாட்டை கேட்டிருக்கா அவளுக்குன்ட்டு, ஆமாம் அப்படின்னா பெருமையோட நினச்சேன் அப்படின்னா. என்னன்னு கேட்டா, இவன் கேட்டான், ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். ஊரில் இருக்கவங்களாம் நரி ஊழ இடுதுன்னாங்க, என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா, நான் சொன்னேன் நீயாத்தான் இருக்கும்னு. இனி அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா, ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும், ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எங்கையர், எங்கையர் நந்திரமே என் தங்கச்சி வீடு கொழுந்தியா வீட்டுக்கு போயிருக்கானா,
என்ன நக்கல் பார்த்தீங்களா, முறை மாதிரி சொல்லலை, அடிக்கிறா ஒரு அடி. எங்கே இருந்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும், காட்டில் அழும் பே என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். இதுக்கு மேலாம் பாட்டு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இப்போ இப்போ எப்போ எழுதின பாடுறீங்களா, 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் எழுந்த இலக்கியம் இது. இன்றைக்கி 1300 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், நீங்கள் கைதட்டுறீங்கன்னா இந்த கைதட்டு எனக்கு நான் நம்பலாமா? இல்லைங்க, அந்த புலவனுக்குங்க, அவன் தான் வாங்கிக்கிறனா எங்கனையாவது ஒரு இடத்துல அது.